Let the celebrations begin. ஹரியானால ஆட்சி வாய்ப்பு எழுந்த மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலையுமே ஆட்சி வாய்ப்பு எழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மிக தீவிரமாக வந்து மகாராஷ்டிரா தேர்தலுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் தேர்தலில் போட்டியிட போகிற வேட்பாளர்கள் பட்டியலை பார்த்த உடனே ராகுல் காந்தி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்குது. நவம்பர் மாதம் மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் நடக்க இருக்குது. இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, மகாராஷ்டிராவில் இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியல் குழப்பங்கள் அங்கே யார் ஆட்சிக்கு கொண்டு வர போகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அந்த மாநிலம் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசே வந்து பவர்லேருந்து தூக்கி போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக அந்த மாநிலம் வந்து இருக்குது அப்படிங்கிறதால அங்கே நடக்கிற எலெக்ஷன் இந்தியா முழுக்கவுமே வந்து கவனத்தை பெற்றிருக்கு. இப்போ மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்கிற கூட்டணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாயுதி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மகாயுதி கூட்டணியில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக, சிண்டே சிவசேனா, அஜித் பவாருடைய என்சிபி, இந்த மூன்று கட்சிகளும் தான் அங்கே வந்து கூட்டணியில் இருக்காங்க. அவங்க தான் இப்போது ஆட்சியிலையும் இருக்கிறாங்க. கடந்த வருடம் மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய குழப்பங்கள் நடந்தது. சிவசேனா கட்சியில் தொடர்ந்து பல குழப்பங்கள் நடந்த நிலையில் கட்சியே இரண்டாக பிரிஞ்சது. ஸோ இதற்கப்பு தான் வந்து இந்த மகாயுதி கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. இப்போது மகாயுதி கூட்டணிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகா விகாஸ் கூட்டணி. இந்த கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா, அது மட்டும் இல்லாமல் தேசியவாத கட்சி என்சிபி, இவங்க மூன்று பேரும் இருக்கிறாங்க. சமீபமாக நடந்த மக்களவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா ஜெயித்தது மகா விகாஸ் கூட்டணி தான், அதாவது காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து ஜெயித்தது. ஸோ அதனால் அதே ஒரு ஃபுல் ஃபோர்ஸோடு போய் இந்த சட்டமன்ற எலெக்ஷன்லையுமே ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மிக தீவிரமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹரியானாலையும் அதே மாதிரியான ஒரு நோக்கத்தோடு போனவங்களுக்கு ஹரியானா தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் வந்து தோல்வியை சந்தித்தது ஒரு பெரிய இழப்பாயிடுச்சு. அதனால் அங்கே விட்டதையும் சேர்த்து மகாராஷ்டிராவில் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முழு மூச்சோட காங்கிரஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சமீபத்தில் நடந்த நிறைய விஷயங்கள் மகா விகாஸ் கூட்டணிக்கு, அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தொகுதிகள் 288 இருக்குது. இதில் இந்த மகா விகாஸ் கூட்டணி இதை வந்து இப்போதைக்கு ஆளுக்கு 85 பிரிச்சிருக்கிறாங்க. இதில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையுமே வெளியிட்டு வராங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் போக மீதம் இருக்கிற 33 தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அடுத்தடுத்து இப்போ வந்து மீட்டிங்கில் நடக்க இருக்குது. ஸோ அது அந்த 33 யார் யார் எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுமே வந்து தொடர்ந்து அந்த அப்டேட்டும் வெளிவரும். இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா சிவசேனா 65 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க. என்சிபி 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 45 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் பட்டியல் வந்து தான் வெளிவந்ததில் ராகுல் காந்தி கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காரு அப்படின்னு பேசப்பட்டு வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே, அதாவது மகாராஷ்டிராவில் நடக்கிற சில லோக்கல் பாலிடிக்ஸில் அதற்கு தான் வந்து அப்செட் தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தி அப்படின்னு தெரிய வருது. இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கிற வேட்பாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் காங்கிரஸினுடைய தலைவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வியை வந்து ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை உள்ளிட்ட சில தொகுதிகளை ஏன் கூட்டணிக்கு விட்டு கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியுமே வந்து ராகுல் காந்தி எழுப்பியிருக்காரு. இதனால மகாராஷ்டிரா காங்கிரஸ்க்குள்ள ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த அப்செட் வந்து தொடரக்கூடாது அப்படியுமே வந்து ராகுல் காந்தி அடுத்த வேட்பாளர் தேர்வில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால மகாராஷ்டிராவில் காங்கிரஸில் ஏற்பட்டிருக்கிற குழப்பம் தேர்தல்களில் எதிரொலிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுமே வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஏற்கனவே ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதை இழந்துட்டாங்க. அதனால் மகாராஷ்டிராவில் முழு மூச்சோடு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் தான் ராகுல் காந்தி இப்படி அப்செட் ஆனாலுமே கூட அடுத்ததில் வந்து தேர்வில் வேட்பாளர் தேர்வில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு.